நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை வேளை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே கர்த்தர் நீர் மட்டுமா நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனை கொடுத்தீரேமே நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கும்படியா இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரேமே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி எங்களை ஜீவனை கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்த நம்முடைய பெரியதான மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி கர்த்தாவே எங்கள் பாதங்கள் கல்லிடராதபடிக்கு உம்முடைய தூதர்களை கொண்டு மட்டுமா எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை விட சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் பாட உதவி செய்வீராக உம்முடைய தெய்வீக கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த ஆராதனை கர்த்தன் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்பெடுப்பீராக எல்லா விரோதமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் சுவாமி கர்த்தர் உதவி செய்வீராக மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழும் மாலை ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழும் மாலை துதியுடனே சோதரி போ கொத்தாசை வாரும் பர்வதம் நீராய்
என் கண்களையேறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களையேறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களையேறெடுப்பே வல்ல தேவனிடமிருந்தே வானம் பூமியும் படைத்த என்ன கடங்கானமைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வத நீராய் என் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்த கன்றினு நீலை மாறி புவி அகன்றினு மலைகள் பெயர்ந்தகன்றினு மாறிடுவோ அவர் கிருபை என்னாலு ஆறுதல் எனக்கவரே மாறிடுவோ அவர் கிருபை என்னாலு ஆறுதல் எனக்கவரே எனக்கு வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திர நிரவில் எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே கண்மலையானவரே என்னை காக்கும் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
என்று மகிழ செய்தி உன்னன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி தூயவரே எந்த துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே எந்த துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே எதற்கும் பயமில்லையே ஏசுராஜாய் பெலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா நன்றி தகப்பனே அப்பா உம்மை ஆராதிக்கும் உம்மை ஸ்தோத்திரிக்கும் உம்மை துதிக்கும்படிக்கு நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா எல்லா துதியும் கனம் மகி உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெயகிசை தேவாலயத்தின் சபையின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்பாய் வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தற்சமயம் நமக்கு தமிழக அரசாங்கத்தின் உத்தரவின்படி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை சபையிலே நடைபெறாது. அதற்கு பதிலாக நேரலையிலே டிசிசி யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சேனலிலே நமக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஆராதனை நேரலையிலே அப்படியாக நமக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அக்கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம் சரியாக 6:30 மணிக்கு அப்படியாக நேரலையிலே அப்படியாக லைவாக நமக்கு டிசிசி யூடியூப் சேனலிலே நமக்கு ஒளிபரப்பாகும். அதில் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட வகுப்பு சபையிலே நடைபெறும். ஆகவே சபை மக்கள் அனைவரும் விசுவாசத்தினாலே கடந்து வந்து நாம் ஒன்றிணைந்து தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வியாழக்கிழமை தோறும் ஆராதனை சபையிலே நடைபெறும். ஆகவே பங்கு பெறும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் அனைவருமாய் கூடி சேர்ந்து ஆலயத்திலே ஜெபிப்பார்கள். இப்பொழுது தற்சமயத்துள்ள உத்தரவின்படி வெள்ளிக்கிழமையிலே அந்த கூட்டங்கள் நடைபெறாது. அதற்கு பதிலாக பெண்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு சபையிலே நடைபெறும். ஆகவே பெண்கள் அனைவருமாய் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படவும் உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். அந்த நாட்களிலே உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படும். ஆகவே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுக்கென்று கொடுக்கிற வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம்.
நாம் அனைவரும் உற்சாகமாக நம்முடைய உற்சாகமான காணிக்கைகளையும் தசமங்களின் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும்படிக்கு அநேக எளிதான வழிமுறைகள் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். திரையிலையும் அதனுடைய விவரங்கள் வரும், பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இப்போ வீட்டிலே இருந்து நாம் கர்த்தருக்கென்று உற்சாகமான காணிக்கைகளும் தசமங்களும் கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் கொடுக்க விரும்பவர்கள் ட்ரெம்பன் கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு நீங்கள் முதலாவது ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பரை நான் வாசிக்கிறேன். 1019205827. மறுபடியும் வாசிக்கிறேன். 1019205827. அதை தொடர்ந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் SBIN 0002265. ஐஎஃப்எஸ்சி கோடில் எல்லாமே பெரிய எழுத்தா நம்ம டைப் பண்ணணும். அதில் SBIN 0002265 அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீர்கள் என்றால் அதை தொடர்ந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதையும் நாம் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அப்படியாக நம்முடைய உதாரணமான காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைத்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நம் அனைவரும் கரங்களிலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் செபிப்போம். எங்களது மனசிக்கு அன்பின் பல்லோக தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி கர்த்தாவே. நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தருடைய கரத்தில் நன்மை மாத்திரமே உண்டு. எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் நீ செய்து முடித்தீரே. ஐசுவரிய சம்பந்தர் எங்களுக்காக எனக்காக சிலுவையில் நீ தரித்திராய் மாறினீர். ஆகவே நாங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் பெற்று உம்முடைய ராஜ்யத்தில் நன்றிந்த இருதயத்தோடு சந்தோஷமே நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதைகளை நீதாமே வர்த்திக்க பண்ணுவீராங்க, ஆசீர்வதிப்பீராக, பழுகி பெருக பண்ணுவீராக. கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலே தேவண்டர் நாம மகிமைப்படும்படி கத்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். நம் அனைவரும் ஆயத்தமாயிருப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். எங்கள் அதிமனேசிக்கு அன்பின் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தை அப்பா எங்கள் மத்தியில் பிட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் தாங்குகிற தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே எங்கள் வாழ்வை தாங்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கிறிஸ்துவண்டை அப்படியாக கொண்டு செல்ல போவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் இந்த நாளிலே வார்த்தையின் மூலமாய் எங்கள் மத்தியில் இடைபட போகிறீர். கல்வாரி சிலுவின் மூலமாக எங்களுக்குள் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம், கர்த்தர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மகத்துவமான பெரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த நாளிலே ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்வீராக. ஐயா அந்த நாளில் எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. வார்த்தையின் வல்லமையினால் எங்கள் இருதயங்களை நிரப்புவீராக. ஓ இந்த நாளில் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை கேட்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் தைரியம் உண்டாகட்டும். எதிரான எல்லா சூழ்நிலைகளை தாண்ட இந்த நாளிலே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், அப்பா மருத்துவர் உயிரோடு எழுப்புகிற ஆவியானவர் இந்த நாளில் ஒவ்வொரு ஆத்மாவை அப்பா இந்த நாளில் உயிர்ப்பிக்க செய்வீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு என்று அறிக்கிடத்தக்கதா உம்முடைய வல்லமை அப்பா இந்த நாளில் புறப்படட்டும். உம்முடைய இருதயங்களை நிரப்பட்டும். உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாயட்டும், மதலை தாண்டட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அப்படியே அந்த நாளில் வார்த்தை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கட்டும். ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம் அனைவருமாய் தேவனுடைய வார்த்தைக்காக உச்சாமாய் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பார், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்துரைக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். கரங்களிலே வேதத்தை எடுத்துக்கொள்வோம், சொல்லுவோம், இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்தில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாகவே நான் இருக்கிறேன். நான் எவைகளையெல்லாம் செய்ய முடியும் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னால் செய்ய முடியும். நான் எவைகளையெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த உலகிலேயே நான் பெற்றிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அழியாத, மாசற்ற, ஜீவனுள்ள, வல்லமையுள்ள,
ஆவியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை வித்தாக அடங்கியிருக்கிறது. இன்று இப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு போதிக்கப்படும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க என் இருதயம் விழிப்புள்ளதாய் இருக்கிறது. எனவே நான் வசனத்தை கேட்ட பிறகு கவலை இல்லாமல் பாரங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்து கேட்ட தேவனுடைய வசனத்தையே நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக அவர் மகிமைக்காக அவருடைய சித்தத்தை செய்து வெற்றியோடு வாழ்வேன். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பியாட்டிட்யூட்ஸ் அல்லது பாக்கியவான்கள் என்கிற ஒரு தொடர் போதனையை நாம் கேட்டு வந்தோம். மத்தேயு 5:1-12 வசனங்களிலே அதை பார்த்து வருகிறோம். கடைசி ஆன குறிப்பு 8வது குறிப்பு அதை தான் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது நம்முடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:3-12 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. போதும். 11-12 வசனங்களை போன வாரத்திலிருந்து 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன சொல்கிறார் இயேசு? என் நிமித்தம். 10வது வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது எப்படிப்பட்ட துன்பம்? நீதி நிமித்தம் வருகிற துன்பம் என்னன்னு சொல்லிட்டு 11-12 வசனங்களிலே அதை விளக்கி கூறுகிறார். எப்படி சொல்கிறார்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது 10வது வசனத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. 11-12 ப்ராக்டிக்கலாக அல்லது நடைமுறையின்படி எப்படிப்பட்ட துன்பம் வரும் என்பதை சொல்லுகிறார். இதிலே போன வாரத்தில் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், 3 கோட்பாடுகள் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள், 3 principles அபவுட் கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஆர் ப்ரோசிக்யூட்டட் அதுன்னு பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், முற்றிலும் வித்தியாசமாக உலகத்தாரை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். 2வது பார்த்தோம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால், தேவனே அவர்களை ஆளுகை செய்கிறவராயிருப்பார். இயேசுவுக்காக முற்றிலும் கர்த்தருக்கே அர்ப்பணித்து இயேசுவுக்காக உண்மையாய் வாழுகிறவர்களாக இருப்பார்கள், அவர்களாக துன்பப்படுவார்கள். 3வது எப்படிப்பட்டவர்கள் துன்பப்படுகிறவர்கள்னா, நம்ம பார்த்தோம் அவர்களுடைய நோக்கம் கண்ணோட்டம் இவ்வுலகத்திற்குரியதாய் இராமல் நித்தியத்திற்குரியதாய் இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் அவங்க நோக்கம் வந்து அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் கண்ணோட்டம் பூமிக்குரியதல்ல, நித்தியத்துக்குரியதாய் இருக்கிறது.
கடைசியா ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். எப்படி ஆபிரகாம் சீமானாய் இருந்த போதிலும் அவன் கூடாரவாசியாய் வரப்போகிற நகரம், தேவனால் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட நகரத்திற்காக அவன் எப்படி காத்து கொண்டிருந்தான், அதுதான் அவனுடைய நித்திய வாழ்க்கை என்பதை அறிந்து அவன் கர்த்தருக்காக உலகில் எளிமையாய் வாழ்ந்து காட்டினான். அதை தான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இப்படி துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் மூன்று காரியங்களை செய்ய மாட்டார்கள். த்ரீ பிரின்சிபிள்ஸ் ரிஃப்ளெக்டட் வென் தீஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபேஸ் பெர்செக்யூஷன். உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது மூன்று விதமான காரியங்களை இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டார்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? இப்போ சொன்ன இல்லையா, முற்றிலும் வித்தியாசமானவர்கள், தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள், நித்தியத்திற்காக வாழுகிறவர்கள். அவர்கள் துன்பம் வரும்பொழுது மூணு காரியம் செய்ய மாட்டாங்க. முதல்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தே வில் நாட் ரிட்டாலியேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் வரும்போது துன்பப்படுத்துகிறவர்களை எதிர்க்க மாட்டார்கள். மனுஷத்தன்மை என்ன? யாராவது நம்மளுக்கு ஏதாவது விரோதமாக செஞ்சால் உடனே என்ன பண்ணுவோம்? உடனே எதிர்க்கணும். பேசாமல் இருந்தால் திருப்பியும் வருவான். இப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அவன் கேட்டானே, சும்மா இருந்தியா அப்படின்வாங்க. சும்மா இருந்தீனா திருப்பி வந்து திட்டுவான். சொன்ன உடனே நீ கேட்கணும் தானே, சொன்ன உடனே எதிர்க்கணுமே, அடித்தா உடனே நீயும் அடிக்கணுமே. இதுதான் உலகம். ஆனால் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது, கிறிஸ்தவர்களிடம் பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் உபத்திரவப்படும் பொழுது, அவர்கள் அந்த சூழ்நிலை மிக கடினமாக இருக்கும் போதிலும் அவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அதுதான் இயேசுவும் சொல்லி கொடுத்தார். அப்படி தானே? 19 நூற்றாண்டிலே ஒரு இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன, அவருடைய மகன் அதுக்கு பெரிய, அதை விட மிகப்பெரிய சுவிசேஷகராய் வாழ்ந்து வந்தார். அந்த தகப்பனார் வந்து ரோட்டில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய ஊழியம் அதுதான், ரோட்டில் போய் பிரசங்கம் செய்வார். அப்படி செய்யும்போது ஒரு ஆள் என்ன பண்ணானா, ஓடி வந்து ஒரே ஒரு அறை விட்டானான். அறை விட்ட உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணாராம், திருப்பி அவனை ஒரே அறை அரைஞ்சாராம். அரைஞ்ச உடனே அவன் என்ன சொன்னான்னா, பத்தியா பத்தியா, இவ்வளோ நேரம் வசனத்தை சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆண்டவர் நல்லவர் அன்புள்ளவர்லாம் சொன்னியே, உங்கள் ஆண்டவர் சொன்னதை நீ செய்யலையே அப்படின்னானான். என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒருத்தன் உன்னை கன்னத்தில் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டுனார். அதை தான் அவன் சொல்கிறான். சுவிசேஷத்தில் லூக்காவில் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அரைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை. உடனே இந்த பெரியவர் சொன்னாராம், ஆமாண்டா இயேசு சொன்னார், ஆனால் நீ அடித்தது தப்பான கன்னம், வலது கன்னத்தில் அரைஞ்சிருந்தா நான் உன்னை அரையாமல் இருந்திருப்பேன், நீ இடது கன்னத்தில் அரைஞ்சிட்டியே. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறோம். எப்படின்னா, உபத்திரவத்தை எதிர்க்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் இன்னொரு கன்னத்தை காட்டுனார். ஆனால் இவர் ரொம்ப பைபிள் படித்தவர், அதனால் இவர் சொன்னார், வலது கன்னத்தில் அரைஞ்சாதான் இன்னொரு கன்னத்தை காட்டுவேன், நீ இடது கன்னத்தில் அரைஞ்சதுனால உன்னை அடிப்பேன்னு சொல்லி திருப்பி அடித்தாராம். ஆனால் மெய்யான கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது எதிர்க்கக்கூடாது, அவர்கள் எதிர்க்கவும் மாட்டார்கள். என்ன பிரச்சனை? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளிலே எதிர்க்க மாட்டார்கள். யார் நமக்கு உண்மையான உதாரணம்? இயேசு தான். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தபோது அவருடைய மரணம் சாதாரண மரணம் இல்லை. அவரை ஒரு சிறை கைதியைப் போல் கைது பண்ணினார்கள். அவருடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் உரிந்து போட்டார்கள். அவரை வாரினால் அடிப்பித்தார்கள், குட்டினார்கள், முகத்திலே துப்பினார்கள், தலையிலே முள்முடி வைத்தார்கள், ஏளனப்படுத்தினார்கள், பரிகசித்தார்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். வேதம் சொல்லுது, அவர் ஒரு விரலை மாத்திரம் தூக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா 72,000 மேலான
தேவ தூதர்கள் ரெடியாக நிற்கிறாங்களாம். இவ்வளோ பாடுபடுறாரு தேவகுமாரன், எப்போ போய் இவரை காப்பாற்றலான்னு. ஆனால் இயேசு பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட பிதா? நீதியாய் நியாயம் செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தெரியும், இதுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பிதாவின் சித்தத்தை செய்ய நான் உலகத்திற்கு வந்தேன் என்பதற்காக அவர் தன்னையே அந்த உபத்திரவத்திற்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் ஒப்பு கொடுத்தார். ஒருத்தர் நம்மளை உபத்திரவப்படுத்தும் பொழுது நம்மளும் அவனை மாதிரியே எதிர்த்தா நம்ம வித்தியாசமான ஆள் இல்லையே. ஏன்னா உண்மையான கிறிஸ்தவன் யார்? உலகத்தாரை காட்டிலும் வித்தியாசமானவன். அப்போ அவன் அடித்தான், நானும் அடித்தேன்னா நீயும் அவனும் ஒன்று தான். அதனால்தான் இங்கே இயேசு சொல்கிறாரு, உன்னை நிந்திப்பார்கள், பொய்யா சொல்லுவாங்க, தீமையாக பேசுவாங்க, ஆனால் நீ களி கூறு, ஏன்னா பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமேன். அப்போ இங்கே முதலாவது உபத்திரவப்படுகிறவர்கள் செய்யாத காரியம் என்னான்னா, திரும்ப எதிர்க்க மாட்டார்கள். அவர்கள் எதிர்க்காத பட்சத்தில் உடனடியாய் அங்கே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவன் ஏன் எதிர்க்கலை? அவன் பலவீனன் அல்ல, அவன் பயந்து கொண்டவன் அல்ல, அவன் இயேசுவை போல் வாழ்ந்து காட்டும்படியாய் வித்தியாசமானவனாயிருக்கிறதுனால்தான் அவன் எதிர்க்கவில்லை. ரெண்டாவது ஒரு காரியம், உபத்திரவப்படுகிறவர்கள் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்கள் செய்கிற இரண்டாவது காரியம், எதிர்க்கலைன்றதோடு நிற்காம அதை விட ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர், ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறான். அது எப்படிப்பட்ட ஸ்டெப்புனா, நோ ரிசென்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் த அஃப்ளிக்ஷன் பெர்செக்யூஷன். முதலாவது நோ ரிட்டாலியேஷன், ரெண்டாவது நோ ரிசென்ட்மெண்ட். எதிர்ப்பது மாத்திரமல்ல, நிறைய பேர் வெளியே எதிர்க்க மாட்டாங்க, ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கும் வச்சுக்கலாம். என்னைக்காவது இன்றைக்கி 10 பேர் இருந்தாங்க, அவங்க எதிர்க்காட்சியாக நம்ம பேர் கெட்டு போயிடும், தனியாக வரட்டும் அவனை வச்சு வாங்கலான்னு சொல்லி உள்ள கசப்பு இருக்கும். ரிசென்ட்மெண்ட்னால் கசப்பு, ஒரு அவனை குறித்த ஒரு எரிச்சல், அந்த உபத்திரவத்தை குறித்த ஒரு காரியம் நம்மை பாதிக்கிறது, அது உள்ளத்திலே பாதிக்கிறது. அந்த கசப்பு அவனுக்குள் இருக்காது. எதிர்க்கிறதற்கும் கசப்பு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? எதிர்க்கிறது கிரியைகளிலே செய்கிறோம், சொல்லிலே செய்கிறோம், செயலிலே செய்கிறோம். ஆனால் கசப்பு என்பது, அவனை குறித்த ஒரு வெறுப்பு என்பது உள்ளே நம்முடைய உள்ளத்தில் நடக்குது, வெளியே தெரியாது. வெளியே நோ அடி வாங்கின்னு போகிற மாதிரி தான் இருக்குது, வெளியே என்னவோ அவன் சொன்னதை கேட்டுட்டு பேசாமல் போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே எப்படி இருக்குது? கசப்பும் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கிறது, வெறுப்பும் அதிகமாக இருக்கிறது. அப்போ உண்மையான கிறிஸ்தவன் அவன் உபத்திரவிக்கப்படும் பொழுது அவன் எதிர்க்கிறவனாய் மாத்திரம் அல்ல, அவன் உள்ளத்திலே கசப்பு கூட இல்லாதவனாய் அதை கடந்து போக வேண்டும். அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். புதிய ஏற்பாட்டில் பவுலை குறித்து சொல்லப்படுகிறது, மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியாக இருந்தான். ஆனால் சவுலாக இருக்கும்பொழுது தீவிரவாதி, இயேசு அவனை ரட்சித்து இயேசுவுக்காக அவன் ஊழியக்காரனான போது அவன் பெயர் பவுல் என்று மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை பட்டான். வெளியாட்கள் படுத்துகிற பாடு மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளே யூதர்கள், அது மாத்திரமல்ல சீஷர்கள், தேவனை பற்றி கொண்டவர்களே விசுவாசிகளே இவனுக்கு விரோதமாகலாம் எழும்பினாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த ஒரு கசப்பும் அதை குறித்து வச்சுக்கலாம். அவன் ஆக்சுவலாக சொல்கிறான், கசப்பான வேர் முளை தெழாதபடி அதை பிடுங்கி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதே போல தான் இயேசு நமக்கு எல்லா மனிதரை காட்டிலும் மேலான உதாரணம். இயேசு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், ஒரு வார்த்தையினாலே படைத்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டித்த மனுக்குலமே அவரை சிலுவையிலே அறைந்தது
எல்லாவற்றையும் அவர் பொறுமையாய் அமைதியாய் அவர் சகித்து கொண்டார். எப்படி ஒரு வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தையை சிலுவையில் வாயை திறந்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் மன்னிக்காமல் அவரால் அவர்களை அழித்திருக்க முடியும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் வந்து அவர்களை அழித்திருக்கக்கூடும். ஆனால் அவர் அதை செய்யலை. அவர் மன்னிக்கிறவராய் தனக்குள் கசப்பு இல்லாததை தன் வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். மூன்றாவது குணம், கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இருக்கிற மூன்றாவது குணம் என்னன்னா, முதலாவது எதிர்க்க மாட்டார்கள், ரெண்டாவது கசப்பு அவர்கள் உள்ளத்திலே இருக்காது. அந்த உபத்திரவத்து நிமித்தம் ஒரு வெறுப்பு கசப்பு இருக்காது. மூன்றாவது, அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே என்னன்னா, இந்த உபத்திரவத்து நிமித்தம் அவர்கள் மன சோர்வு அடைய மாட்டார்கள். தே வில் நாட் கெட் டிப்ரெஸ்ட், மனசோர்வு அடைய மாட்டார்கள். முதலாவது ரிட்டாலியேஷன், எதிர்க்கிறது சரீரத்தில் வருது, கை கால் வாய் எல்லாம் திறக்குது. ரெண்டாவது கசப்பு, ரிசென்ட்மெண்ட்டு உள்ளத்தில் வருது, இவன் எப்படி நம்மளை அடிப்பான், இவன் எப்படி செய்யலாம், இவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு வருது. மூன்றாவது நடக்கிறது மனதிலே வருகிற ஒரு காரியம், மனசோர்வு அவனுக்குள் வராது. ஏனென்றால் மனசோர்வு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ சோர்வு வந்துச்சுன்னா பலன் போயிடும். முதல்ல ஆவியில் இருக்க பலன் போயிடும், அப்புறம் மனதில் இருக்கிற பலன் போயிடும், சரீரத்தில் இருக்கிற பலன் போயிடும். நம் வாழ்க்கையின் முழு ஆளுகை செய்கிற பலன் அற்றவர்களாய் நாம் சோர்ந்து போய் விடுவோம். எனவே தான் சோர்ந்து போவதற்கு பதிலாய் தேவனுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் உபத்திரவங்கள் வரும்பொழுது களி கூற வேண்டும். அதுக்கு தான் அந்த வசனத்தில் அதை சொல்லுகிறார். 12 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், 11-12 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. போதும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், நீங்கள் என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது ரட்சிக்கப்படாதவர்கள் செய்ய முடியாத காரியம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சந்தோஷமும் களி கூறுதலும் உண்டாகும். அதனால்தான் இயேசு சொல்கிறார், உபத்திரவப்படுத்தப்படுகிறவர்கள் யார், நிந்திக்கப்படுகிறவர்கள் யார், முற்றிலும் வித்தியாசமானவர்கள். 3 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட லிஸ்டில் வருகிறவர்கள், இருதயத்தில் தேவன் தேவை என்பதை உணர்ந்தவர்கள், இருதயத்தில் தாங்கள் செய்கிற தவறை உணர்ந்து துயரப்படுகிறவர்கள், சாந்த குணத்தை தரித்து கொண்டவர்கள், தேவன் பேரில் பசிதாகம் உள்ளவர்கள், திருப்தி அடைந்தவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தை அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிறவங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் துன்பமும் கஷ்டமும் உபத்திரவமும், நம்ம செய்கிற தப்புனால் வர உபத்திரவத்தை சொல்ல, தேவனுக்காக இயேசுவுக்காக நீதி நிமித்தம் கஷ்டமும் பாடும் வரும்பொழுது சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, தேவனுக்குள் அவர்கள் ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது, நீர் எனக்கு வேண்டும், எனக்கு ஆவியில் பலன் இல்லை, ஆண்டவரே நீர் தான் என்னை நடத்தணும், நீர் தான் என்னை மாற்றணும், நீர் தான் என்னை நிரப்பணும், உம்முடைய குணம்தான் எனக்கு வேணும். கர்த்தரையே சார்ந்து கொண்டவர்கள் அவர்கள் நிச்சயமாய்
அவர்கள் களி கூற முடியும், சந்தோஷப்பட முடியும். எதற்காக ஒரு கிறிஸ்தவன் பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே களி கூர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் தெரியுமா? ஏனென்றால் முதலாவது அவன் அந்த பாடுகளினூடே வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனுக்கு எதை அடையாளப்படுத்தி காட்டுதுன்னா, நானும் இயேசுவை போல் வாழுகிறேன், நானும் உண்மையான கிறிஸ்தவன், நானும் தேவனுடைய பிள்ளை, அதனால் தான் எனக்கு உபத்திரம் வருது, எனவே நான் களி கூறுவேன். ரெண்டாவது அவன் எதை தெரிஞ்சுக்கிறான்னா, நான் பரலோகத்திற்குரிய மனுஷன். பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படி தான் நடந்ததுன்னு சொல்கிறார் இயேசு. அப்போ எனக்கும் நடந்திருக்குது, நானும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டேன், தேவனுடைய பரிசுத்தவான்களின் லிஸ்ட்டில் நானும் இருக்கிறேன், எனவே நான் மகிழ்ந்து களி கூறப்போகிறேன். மூன்றாவது அவன் ஏன் களி கூறுகிறான், என்னுடைய பலன் பரலோகத்திலே கொஞ்சமாக இல்லை, மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும், உபத்திரவம் துன்பம் வரும்பொழுது நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் மேல் கசந்து கொண்டவர்களாய் அவர்களை சபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, மனசோர்வு நமக்குள் வராதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கணும், தேவனை துதிக்கணும், தேவனுக்குள் சந்தோஷமாய் இருக்கணும். அப்போ ஒரு கிறிஸ்தவன், நான் யார், நான் எங்கே போகிறேன், என்னுடைய நித்தியம் எது, எந்த இடம், என்ன எனக்காக காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது அவன் நிந்தைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அல்ல இல்லையா. இதோடு கூட இந்த பாக்கியவான்கள் என்கிற அந்த குறிப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்த போதனை இயேசு போதிக்கிறது அப்படியே நம்ம லைனாக பார்த்துட்டு வரப்போகிறோம். ஏன்னா இது விரிவாக்க போதனை, எக்ஸ்பாசிட்டரி டீச்சிங்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வசனமாய் நாம் அறிந்து கொள்ளும்போது மிக நல்லபடியாக தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இயேசுவே அவர் வாயை திறந்து சொன்ன உபதேசங்கள். மத்தேயு 5:13 வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. போதும். இங்கே 3:12 வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை விவரித்து காட்டிட்டு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ட்ரூ கிறிஸ்டியன் 3:12 வரைக்கும் வருது. 13 உண்மையான கிறிஸ்தவன், அதாவது இயேசு சொன்னார் இல்லையா 3:12 வரைக்கும், அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அனுதின வாழ்க்கையிலே அவன் எப்படி உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், 13 வர எல்லாமே அதை குறித்து தான் வருது. 13 சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ரெண்டு வார்த்தை இங்கே கவனிக்கணும். ஒன்று, நீங்கள். நீங்கள்னா யார், உண்மையான கிறிஸ்தவர்கள். இன்னொன்று, பூமி. அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையான கிறிஸ்தவர்கள் பூமியிலே தான் வாழுகிறார்கள். நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், நம்மெல்லாம் ஏதாவது ஒரு சபைக்குள்ளே அடக்கி வச்சு வெளியே போகாதபடி அங்கேயே வாழ்கிறோம், இல்லை எங்கேயாவது போய் பாதி வானத்தில் நடுவில் யாருமே பாவிகளே இல்லாத இடத்துல வாழணும் அப்படி வாழ்கிறோமா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டப்போ எந்த குடும்பத்தில் இருந்தோமோ அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டப்போ எந்த பகுதியில் வாழ்ந்தோமோ அங்கே தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டப்போ எப்படி இருந்தோமோ அப்படி தான் பூமியில் தான் இருக்கிறோம். அநேகர் இதை அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரோடையும் பேசக்கூடாது, அவங்க அவங்க பொட்டு வச்சுருக்காங்க, இவங்க இது பண்ணுறாங்க, அவங்க அது பண்ணுறாங்க, நான் அவங்களோட சேரக்கூடாது, இவங்களோட சேரக்கூடாது, நான் எப்பொழுதுமே சொல்ல அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் சாப்பிடவே முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அரிசி அது எத்தனை என்னென்னவோ இதெல்லாம் போட்டு தான் வருது, பூஜையெல்லாம் போட்டு தான். நம்ம குடிக்கிற தண்ணி என்னென்னவோ பண்ணி தான் வருது. நம்ம வாங்குகிற காய்கறி எப்படி எப்படியோ விளைச்சி தான் வருது, எத்தனையோ கை மாறி தான் வருது, அவங்க என்னென்ன பண்ணாங்களோ தெரியாது. அதனால தான் ஒரே வழி ஆண்டவர் சொன்னார், சாப்பிடும்பொழுது என்ன செய்ய, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி சாப்பிடும்பொழுது அது பரிசுத்தமாக்கப்படும். அப்படி தான் வாழுகிற வாழ்க்கை. நம்ம பூமியிலே தான் வாழ்கிறோம், நாம் உலகத்தார் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் எங்கே தான் வாழ்கிறோம், உலகத்தின் மக்களோடு உலகத்தாரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசிகள் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உலகத்தில் வாழ்கிறோம், உண்மையான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நாம் மனதிலும் உள்ளத்திலும் நம் சரீரத்தின் அவயவங்களை கட்டுப்படுத்துவதிலும் வித்தியாசமானவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக போராட்டங்கள் வருது, அநேக சூழ்நிலைகள் வருது, ஆனாலும் இந்த பொல்லாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பொல்லாத உலகத்துக்கு பாதுகாப்பாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். உலகம் அழிஞ்சு போகுது, அது அழிஞ்சு போகாதபடிக்கு தான் நீயும் நானும் உப்பு. உப்போடைய உண்மையான தன்மை, மெயினான தன்மை என்னன்னா பாதுகாக்கும் தன்மை, ப்ரிசர்வேட்டிவ். ஒரு உணவு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பு போடணும். அப்போ நீயும் நானும் இந்த உலகத்துக்கு உப்பு. ஏன் இந்த உலகம் கெட்டு போன உலகம், உலகம் பொல்லாத உலகம், உலகம் அழிந்து போகிற உலகம், அதற்கு சாரமாக்கும்படியாய் அதை நாம் காக்கும்படியாய் நீயும் நானும் உலகத்திற்கு நாம் உப்பாய் இருக்கிறோம். ஒன்று பேதுரு 2:9 இன்னும் அழகாக பேதுரு சொல்கிறாரு நாம் எப்படி இருக்கிறோன்னு. 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். போதும். நீங்களோ நம்மளை குறித்து வேதம் சொல்றது, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் அந்தகாரமானது, ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோமா, வெளிச்சமாய் இவ்வுலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது இந்த பூமியிலே தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீயும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் பூமியில் இருக்கணும். அதனால் தான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் எங்கேயா தனியாக போகிறேன், நான் மலையில் போய் வாழ்ந்துக்கிறேன், நான் ஒரு இடத்துல போய் தனிமையாக வாழ்ந்துக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சில காரியங்களை செய்தாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடாது, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் குடும்பத்தை விட்டுட்டு நான் போய் தனியாக ஒரு சன்னியாசம் வாழ்கிறேன்னு சொல்லி போகிறது. வேதம் சொல்லுது அப்படி வாழ்கிறதுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளலை. எதுக்கு தெரிந்து கொண்டாராம், புண்ணியங்களை இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு நீயும் நானும் தான் அறிவிக்க முடியும். அதுதான் மெயினான நோக்கம். தேவனுக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி, நம்ம தான் பெரிய ஜனம். ஆனால் எதுக்கு தெரிந்து கொண்டார், இந்த உலகத்தில் தேவனை அறிவிக்க. அப்போ இப்போ இந்த வார்த்தையில் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், அதில் பூமி அல்லது உலகம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த பூகோளம் மேப் இருக்குதே அது வச்சு, அது இல்லை உலகம், உலகம்னா என்ன,
உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கு. நம்ம ஊர்லேயே 130 கோடின்றாங்க. இந்தியாவில் உலகம் சுற்றிலும் எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த இடம்தான் உலகம். ஹியூமனிட்டி அட் லார்ஜ் பாப்புலேஷன், அநேக மக்கள் தொகை நிறைந்த ஒரு இடம்தான் உலகம். உலகத்தில் இது 20ஆம் நூற்றாண்டு மிக மிக முக்கியமான நூற்றாண்டாய் காண்கிறோம். ஏனென்றால் நவீன காரியங்கள் இன்னும் விஞ்ஞானத்திலும் அநேக காரியத்திலும் முன்னேறி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிதான காரியத்தை கண்டுபிடித்து அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ டெக்னாலஜி பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஜனங்கள் வேதத்தை நம்புவதில்லை. அவங்க என்ன நம்புகிறாங்க, விஞ்ஞானம் பெருகுது, விஞ்ஞானம் இது சொல்லுது, விஞ்ஞானத்தில் இது கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞானத்தின் மூலமாய் உலகம் பொல்லாத ஒரு கட்டத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறதே அதை தான் நம்புகிறாங்களே தவிர வேதத்தை அவர்கள் நம்புகிறதில்லை. அப்படிப்பட்ட காலத்திலே நீயும் நானும் இந்த உலகத்தில் உப்பாயிருக்கிறோம். உலகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகம் பொல்லாங்கானது, தீமை நிறைந்த இடம், அது அழிவுக்கேதுவான இடமாய் இருக்கிறது. வேர்ல்டு இஸ் ராட்டன். ராட்டன்னா ஒரு கறிகிரி வாங்கிட்டு வரும்போது ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, இல்லை ஒரு மீன் தலை ஆஞ்சு போடும்போது ஒரு தலையை தூக்கி வெளியே போடுறோன்னு வைங்க, எப்படி இருக்கும்? காலையில் சுத்தம் பண்ணி வெளியே போட்டது, அது அப்படியே கிடக்குது, அதை பத்திரமாக குப்பை தொட்டியில் போட்டால் கூட நைட்டு வரைக்கும் அதை வீட்டில் வைக்க முடியாது, நாத்தம் எடுத்துரும். அப்படிப்பட்ட இடம் உலகம். உலகம் நாற்றம் எடுக்கிற இடம், உலகம் அசுத்தமான இடம், உலகம் பொல்லாத இடம், தீமைகள் நிறைந்த இடம். அப்போ அப்படிப்பட்ட உலகத்துக்கு தான் உப்பு அவசியம். அதே தலையை தூக்கி போடுற தலையை கடலோரம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா உப்பு போட்டு காய வைக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? கருவாடு ஏன் உப்பு போட்டான்? நாத்தம்லாம் போயிடுச்சு உப்பு போட்ட உடனே. உப்பு போட்டு காய வச்ச உடனே அதை தூக்கி குப்பையில் போடணுன்னு இருந்தவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு குழம்பு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றான். ஏன்னா நல்லா ஆயிடுச்சு. இன்றைக்கி நாற்றம் எடுத்த உலகத்தில், ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில், தீமைகள் நிறைந்த உலகத்தில் நீயும் நானும் உப்பாக இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், அநேக பாடுகள் குடும்பங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் தெருக்களிலும் எங்கே பார்த்தாலும் பொல்லாப்பு தான், ஆபத்து தான். ஆனால் நாம் அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது. அதுதான் உலகம். உலகம்னா அப்படி தான் இருக்கும். உலகம் நாங்கள் சொல்வோம் 60 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இப்படி இல்லைன்னுவோம். நம்முடைய முன்னோர்கள் இன்னும் சொன்னாங்க 100 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ஆனால் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா போக 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 உலகம் சீர்கட்ட நிலைக்கு தான் போய்கொண்டு இருக்கிறது. ஃப்ரம் குட் டு வர்ஸ், ஃப்ரம் வர்ஸ் டு வர்ஸ்ட். கொஞ்சம் மோசமாக இருந்தது, அப்புறம் ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ படு மோசமாயிடுச்சு. அப்படி தான் உலகத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இப்போ மாத்திரம் இல்லை உலகம் இப்படி இருந்ததுன்னு. நோவாவின் காலத்திலேயே தேவன் உலகத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதுங்க ரொம்ப மோசமாக இருக்குது, உலகம் இவ்வளோ மோசமாயிடுச்சே. 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவது இல்லை. போதும், 5ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். போதும், ஆண்டவர் சொல்கிறார் என் ஆவி இந்த மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. ரொம்ப மோசமாயிட்டானே. எப்போ ஆரம்பிச்சுது? ஆதாம் ஏவாளில் ஆரம்பிச்சுது. அப்புறம் பார்த்தா காயின் கொலகாரன் ஆயிட்டான். அப்படியே மோசமாயிட்டே வருது.
தேவன் பார்த்துட்டு மனஸ்தாபப்படுறார், இப்படிப்பட்ட மனுஷனையா உருவாக்கினேன், என்றென்றைக்கும் இவனோட போராட வேண்டியதாக இருக்குது, நான் போராட மாட்டேன். அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்து நினைவு தோற்றம் நித்தமும் பொல்லாதது. மனுஷனை உண்டாக்கினதற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர் விசனப்பட்டார். வெள்ளத்தினாலே மழையை பெய்ய வைத்து அந்த பூமியை அழித்தார். 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயந்த சந்ததி. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையிலே தேவனால் காக்கப்பட்டார்கள். அப்பவும் முற்றிலும் அழிக்கணும்னு அவருக்கு சித்தம் இல்லை. ஏன்னா மனிதனை படைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அடுத்தது பார்த்தா சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா மிக பயங்கரமான பாவ செய்கையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் இப்படிப்பட்ட இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் வெளியே கொண்டு வந்துட்டு சோதோம் கொமோராவை அக்கினியினாலே தேவன் அழித்தார். அப்போ உலகமும் அதிலுள்ள ஜனங்களும் அவர்கள் செய்கையும் எப்பொழுதுமே மோசமானதை தான் இருந்தது. வெளியில் ஒரு வேளை மனிதர்கள் நல்லவர்கள் அப்போல் இருப்பாங்க, ஆனால் உள்ளம் என்றைக்கு மாற்றப்படவில்லையோ, ரட்சிப்பு என்றைக்கு இல்லையோ, அப்போது மனிதனிடத்தில் நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது ரோமர் 2 அதிகாரத்திலே, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருத்தனமே நல்லவன் கிடையாது. ரட்சிப்பு மாத்திரமே, இயேசு மாத்திரமே ஒரு மனிதனுக்கு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்க முடியும், மனிதனை மாற்ற முடியும், அந்த மனிதன் மூலமாய் அவர்கள் வாழ்வு மாற்றப்பட முடியும். இதுதான் உலகத்தின் நிலைமை. உலகம்னா என்ன? பொல்லாங்கு நிறைந்த இடம், ஆபத்து நிறைந்த இடம், தீமை நிறைந்த இடம், நாற்றம் எடுக்கிற இடம், அழிந்து போகிற இடம், அதுதான் உலகம். நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் யார்? நீங்கள் மாத்திரமே. இன்னொரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பில் பார்த்தா, நீங்கள் மாத்திரமே பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யூ ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் சால்ட் இன் த எர்த். அப்போ நீங்கள் மாத்திரம்தான் உப்பு, வேற யாரும் உப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள்னா யார்? திரும்பவும் சொல்கிறேன், மத்தேயு 5:3-12 இயேசுவால் விவரிக்கப்பட்ட ஆவிக்குரிய உண்மையான கிறிஸ்தவன், ஆவியிலே தேவன் தேவை என்பதை அறிந்தவன், ஆவியிலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறவன், ஆவியிலே சாந்த குணமுடையவன், ஆவியிலே பசிதாகம் கொண்டு தேவனால் நிரப்பப்படுகிறவன், ஆவியிலே இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், சமாதானம் பண்ணுகிறவன், ஆவியிலே அவன் மாற்றப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷன்தான் உலகத்திற்கு உப்பாய் இருக்க முடியும். உலகத்திற்கு உப்பாய் இருக்க முடியும்னா என்ன அர்த்தம்? உப்பு எத்தன்மையாக இருக்கிறதோ அந்த தன்மையை இவ்வுலகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் அந்த தன்மை இல்லை. உலகத்தின் தன்மைன்னா அழிந்து போகிற தன்மை, உலகத்தின் தன்மை என்ன? நாற்றம் எடுக்கிற தன்மை. ஆனால் அதை மாற்றுவதற்கு உன்னையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, உப்பு இல்லாமல் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. சிலருக்கு டயட்டில் சொல்லுவாங்க, உப்பு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க, இல்லை உப்பே வேணாம், இல்லை பாதி உப்பு போடுங்க அப்படின்னும் பொழுது தான் உப்பு எவ்வளோ முக்கியம் தெரியும். இல்லைன்னா உப்பு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு, உப்பை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த உப்பு இல்லை என்றால் அங்கே ருசி இல்லை. அது மிக மிக முக்கியமான தன்மை. உப்புடைய தன்மை என்னன்னா ருசி கொடுக்கிற தன்மை. ஒரு பெரிய தேக்ஸால் பிரியாணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய தேக்ஸால் உப்பாக கொட்டுவோம். பொம்பளைங்களுக்கு தெரியும் ரொம்ப, அப்படி தானே? ஆண்களுக்கும் பிரியாணி செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு 2 கிலோ இல்லை 5 கிலோ பிரியாணி செய்கிறோன்னா
ஒரு கிலோ உப்பு கூட போட மாட்டோம். ஒரு புடி தான் அளவு. கொஞ்சம் குழம்பு வச்சா ஒரு ஸ்பூன் தான். அப்போ உப்பு பெருசாக இருக்கணும் அப்போ தான் ருசின்னு சொல்லலை, உப்பு கொஞ்சம் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளாம் மைனாரிட்டிஸ் தான், நம்ம நிறைய பேர் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக வாழுகிறவர்கள். இல்லைங்க, உலகம் எத்தனையோ கோடி, நம்ம என்னங்க ஒன்றுமே இல்லையே. நீ ஒரு ஆளாக இருந்தால் கூட போதும், நீ ருசி கொடுக்க முடியும். நீ ஒரு ஆளாக இருந்தால் கூட முடியும், இந்த உலகத்தை மாற்றும் தன்மை உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை போலவே இயேசு உலகில் இருக்கும் பொழுது அவர் வித்தியாசமானவராய் வாழ்ந்து காட்டினார். எல்லாரை போல அவரும் வாழலை. அவங்கெல்லாம் கை கழுவுறாங்க, நானும் கை கழுவுறேன்னு அவர் செய்யலை. அவர் வித்தியாசமாக தான் காட்டினார். ஏன்னா அப்போ தான் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் போனால் நானும் அப்படி போகணும், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரி பொட்டு வச்சுக்கணும், அவங்கள மாதிரி இது பண்ணணும், அவங்கள மாதிரி கும்பிடணும் அப்படிலாம் நினைக்கிறோம். கிடையாது. நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை ஜனங்கள் காணும்படியாய் இவ்வுலகில் நாம் வாழ வேண்டும். இயேசுவை போல் வாழும்படியாய் தெரிந்து கொண்டப்பட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான விசுவாசி தன் குடும்பத்தை மாற்ற முடியும், தன் கிராமத்தை மாற்ற முடியும், தன் சமுதாயத்தை மாற்ற முடியும், உலகத்தை மாற்ற முடியும். அதனால்தான் உப்பு, அதனால்தான் உப்புன்னு பேர். அப்போ நாம் இந்த உலகத்தில் உப்பாக இருந்து என்ன என்ன செய்ய வேணும், என்ன செய்யணும்? முதலாவது உப்போடைய தன்மை வந்து ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஆன்டிசெப்டிக், அதாவது பாதுகாக்கும் தன்மை. அது மருத்துவ குணமும் உடையதாய் அது இருக்கிறது, பாதுகாக்கிறது. சொன்ன இல்லையா, ஊறுகாய் போட்டால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும்னா அதில் உப்பு போடணும். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இஞ்சி பூண்டு அரைச்சி ஃப்ரிட்ஜு இல்லாத காலத்தில், ஃப்ரிட்ஜு இல்லைனாக்கா எப்படி நாங்கள் வைப்போம் தெரியுமா சிஸ்டர், அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அதில் நிறையா உப்பை கொட்டி கலந்து வச்சுடுவோம், அதை ஃப்ரிட்ஜிலே வைக்க வேணாம், வெளியே வச்சா 10 நாள் நல்லாயிருக்கும்னார். ஏன்னா உப்பு பாதுகாக்குது. உப்பு போடாமல் வச்சா அது ஒரு மாதிரி போயிடும், கெட்டு போயிடும், யூஸ் பண்ண முடியாது. அப்போ உப்பு என்பது பாதுகாக்கும் தன்மை, ப்ரிசர்வேட்டிவ். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற அப்பளங்கள், அப்புறம் ஊறுகாய், பிறகு உப்பு கண்டவுன் போடுவாங்க எங்கள் காலத்துலலாம், இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கறிலாம் நிறையா வாங்கிட்டா அதில் நிறையா உப்பு இதை போட்டு ஊற வச்சு தேய்ச்சி அதை கயிற்றில் மாட்டி அதை தொங்க விட்டு அதை காய வச்சு அதை எடுத்து வச்சுக்குவோம். அது எவ்வளோ நாளானாலும் கெட்டுப்போ, அது எப்போ வேணுமோ எடுத்து பொறிச்சு சாப்பிட்லாம். எது அதை பாதுகாக்குதுன்னா உப்பு, அது பேரே உப்பு கண்டம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உப்பு உதவுகிறது. இன்றைக்கு நீயும் நானும் இவ்வுலகம் பாதுகாக்கப்பட, இவ்வுலகம் அழிந்து போகாமல் இருக்க, நம் உறவுகள் பாதுகாக்கப்பட, நம் உறவுகள் ரட்சிக்கப்பட, நம் உறவுகள் நித்திய அழிவிலிருந்து வல்லடிக்கு தப்பி, பாதாளத்துக்கு தப்பி நித்திய ஜீவனுக்குள் வர நீயும் நானும் தான் உப்பாய் இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது உப்புடைய குணம் என்னன்னா சுவை. உப்பு இல்லைனா சுவை கிடையாது. ஏதாவது சாப்பாட்டுக்கு பாருங்கள், உப்பு போடாமல் சாப்பிட்டு பார்த்தாக்க ஒன்றுமே அதில் சுவையே தெரியாது. புளிப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குது, எதுவுமே தெரியாது. உப்பு போட்ட பிறகு தான் இன்னும் காரம் வேணுமா இல்லை இன்னும் புளிப்பு வேணுமான்றது தெரியும். அப்போ ருசி, இவ்வுலகம் ருசியே இல்லாமல் இருக்குது. அவங்க நினச்சிட்டுக்கிறாங்க பாரில் ருசி இருக்குது, மதுபானத்தில் ருசி இருக்குது, சினிமாவில் ருசி இருக்குது, சிகரெட்டில் ருசி இருக்குதுன்னு உலகம் நினைக்குது. அதெல்லாம் ருசி இல்லைங்க. அங்கெல்லாம் போனால் அழிவு சீக்கிரம் வந்துடும், சாவு சீக்கிரம் வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது இவர்கள் வாழ்வு ருசிகரமாக இருப்பதன் மூலம்
மற்றவர்கள் வாழ்வும் ருசிகரமாய் மாற்றப்பட முடியும். ருசி கொடுப்பது உப்பு. எனவே அந்த ருசியை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நாம் போகிற இடத்துலலாம் அந்த ருசியை ஜனங்கள் உணரணும். சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற ஒரு மிகப்பெரிய பிரசங்கி, அவர் ஒரு இடத்துல போய் அவர் மீட்டிங் வைக்கும் பொழுது, ராச்செஸ்டர் நியூயார்க் என்கிற இடத்துல அவர் 30 நாள் கூட்டம் வைக்கிறாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த டைம் பார்த்து சர்க்கஸ் வேற ஓடுது அந்த ஊரில். பார்த்தா ஒரு மனுஷனும் சர்க்கஸ்க்கு வரல, பாருக்கு வரல, சினிமாவுக்கு வரல, கிளப்புக்கு வரல, ஒருத்தனும் எங்கேயும் வரல. எல்லாம் போய் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறவர் ருசிகரமாய் உப்பை போல தேவனுடைய வார்த்தையை எடுத்து உரைப்பதனால் ஜனங்கள் மாற்றப்பட்டார்கள். ஒன்றொன்னா எல்லாத்தையும் மூட்டான். சர்க்கஸ்காரன் மூட்டை கட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான். சினிமா மூடப்பட்டது, பார்கள் மூடப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அங்கு மேன்மையாய் ஜனங்களுக்குள் கிரியை செய்தது. ஏன்னா அவங்க தேடினதெல்லாம் ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு தான் போய் உக்காந்தாங்க. சர்க்கஸில் போனால் கொஞ்சம் சிரிக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், சினிமாவில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாரில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சந்தோஷம் அங்கே இங்கே இல்லை, சந்தோஷம் இயேசுவின் நிமித்தம் உனக்குள்ளேயே இருக்கிறது என்கிற சத்தியத்தை அன்றைக்கு அறிந்து கொண்டவர்கள் வேறு எந்த சந்தோஷத்தையும் நாடிப்போல. அதுதான் உப்பு. மூன்றாவது உப்பு என்ன தரும் தெரியுமா? வாசனை தரும். ஒருத்தர் நம்ம சர்ச்சில் இருந்தவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார். 21 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அடிக்கடி எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி தருவார். அவர் குடித்தன வீட்டில் இருந்தார் எப்பொழுதுமே, ஒரு 5-6 குடும்பம். அப்போ சொல்வார், சிஸ்டர் நாங்கள் நல்ல குழம்பெல்லாம் வச்சா குழம்பு இறக்கிறதுக்குள்ளே 5 வீட்டிலேருந்தும் கிண்ணம் வந்துடும்னார். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. கறி குழம்பு என்றைக்கு சொல்லவே மாட்டோம், ரகசியமாக வாங்கி வந்து வைப்போம். இந்த வாசனை போயிட்டு எல்லாம் கடகடன் குழம்பு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கல, எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இவர் கண்டுபிடிச்சாரா, ஓஹோ இவங்களுக்கு வாசனை போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், உப்பே போடக்கூடாது. குழம்பு இறக்குற வரைக்கும் உப்பு போடக்கூடாது. சாப்பிடும்போது உப்பு போட்டு கலந்து நாங்கள் கடகடன் சாப்பிடுவோம் சிஸ்டர். அப்போ யாருக்கும் ருசி தெரியாது, யாருக்கும் ஸ்மெல்லு போகாதுன்னு நான் கேட்டேன். என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உப்பு போட்டால் தான் சிஸ்டர் ஸ்மெல்லு வரும் அப்படின்னார். வேதம் சொல்லுகிறது, நீயும் நானும் நற்கந்தம் வீசுகிறவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம ஒரு ஸ்மெல்லு கொடுக்குறோம் ஜனங்களுக்கு. என்ன ஸ்மெல்லு? இயேசுவே தேவன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்கிற வாசனையை வீசுகிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உப்பு, நீயும் நானும் தான் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறோம். நாங்கள் தான் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் போய் உங்கள் கருத்துகளையும் உங்கள் ஆலோசனைகளையும் சொல்கிறத விட்டுடுங்க. நிறைய பேர் நினச்சிவா, நம்ம தானே சொல்லணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, நம்ம தானே பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க போய் எல்லாத்துலேயும் தலையிடுறது. வேதம் சொல்லுது, அந்நிய காரியங்களில் தலையிடாதுன்னு. நீ உப்பு தான். உப்பு வசனத்தை மட்டும்தான் சொல்லணும், வேற எதையும் சொல்லக்கூடாது. ஒரு சில சபைகள், ஒரு சில ஐக்கியங்கள்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. நாங்கள் இந்த மாவட்ட ஐக்கியம், அந்த மாவட்ட ஐக்கியம், போதகர் ஐக்கியம், பிஷப் ஐக்கியம், எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்குது. ஐக்கியத்துள்ளே போனால் தான் தெரியும் ஐக்கியமாக இல்லையான்னு. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு இது விடணுங்க, நாங்கள் ஒரு லெட்டர் எழுதணும், நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கணும், நாங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும், சிறுபான்மையினரை காக்கிறதற்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணும், நாங்களும் ஒரு கட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. உப்பாக இருக்கிறவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்காக தேவன் நம்மை உப்புன்னு சொல்லலை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவ சபையும்
ஊழியர்களும் அப்போஸ்தலர்களும் தலையிடல. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளை நாடினார்கள் ராஜாக்கள், ஆசாரியர்களை ராஜாக்கள் நாடினார்கள். ஏன்னா அந்த தேசமே இஸ்ரவேல் என்கிற ஜனமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆலோசனை ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய தேசமே ரட்சிக்கப்பட்டதா அல்லது விசுவாசிகள் நிறைந்ததில்லை. அதனால் உங்கள் ஆலோசனை பொலிட்டிக்கல் காரியத்துக்கு தேவையில்லை, அரசியல் காரியங்களுக்கு தேவையில்லை, மற்ற காரியங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஆலோசனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மாத்திரமே வர வேண்டும். அதுதான் உப்பு. ஓட்டு போடணும், நம்முடைய ஓட்டு உரிமையை நாம் காத்துக்கொள்ளணும், அதை விட்டுறக்கூடாது. ஐயோ சொல்லிட்டாங்க அரசியலுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, யாருன்னா வந்துக்கிட்டோங்க நான் ஓட்டு போட, அது இல்லை, அது நம்முடைய தனி மனித உரிமை. ஓட்டு போடணும், நற்காரியங்களுக்காக நிற்கணும். ஆனால் உங்கள் ஆலோசனை தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய கருத்துக்களை சொல்வதை விட்டு இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் இந்த உலகத்திற்கு அறிவிப்பதே உலகத்தை மாற்றுகிறதா இருக்கும். அப்போதான் நீங்கள் உப்பாய் செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவன் தனிப்பட்ட விதத்திலே எப்படி உப்பாய் இருக்க முடியும்? நான் பேசுகிறத வச்சு நான் தான் உப்புன்னு இல்லை, என்னுடைய குணம், என்னுடைய நடத்தை, என்னுடைய வாழ்க்கை, அது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே வர்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், எங்களுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது வேதத்திலிருந்து அவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதம் நம்ம ஊர் மாதிரி ஊர்லெல்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் ஆசிய நாடுகளிலே கிறிஸ்தவ மதம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா சோப்பு சூப்பு சால்வேஷன். ஏன்னா ஜனங்களுக்கு அந்த நாள்லெல்லாம் குளிக்கக்கூட தெரியாதான், அழுக்க மூட்டையாக இருந்துருக்கிறோம் நம்மெல்லாம். அதனால் முதல்ல இந்த வெள்ளைக்காரன் வந்து சோப்பு கொடுத்தானான், சோப்பை கொடுத்து எப்படி குளிச்சுக்கணும், எப்படி சட்டையெல்லாம் போடணும். சட்டையே போடாதவங்க தான் நம்ம ஊர். வெள்ளைக்காரனுக்கு பேர் சட்டைக்காரன், ஏன்னா அவன் ஒருத்தன் தான் சட்டை போட்டான், அவன் வந்து தான் சட்டை போட சொல்லி கொடுத்தான். அப்போது அதை செஞ்சுட்டு ரெண்டாவது சூப்பு, சூப்புனா சாப்பாடு, வயிற்று ஒப்பணும், ஏன்னா வயிறு காஞ்சு போய் பசியிலையும் பட்டினியிலையும் வாடிக்கொண்டிருந்த ஜனங்கள் தேவனை குறித்து சொல்லும்போது கேட்க விருப்பம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை நாற்றம் அடிக்குது, சரீரம் நாற்றம் அடிக்குது, வயிறு பட்டினியாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் வேணான்றாங்க. அதனால் முதல்ல இவனை சுத்தம் பண்ணாங்க, ரெண்டாவது வயிற்று ஒப்புனாங்க, மூணாவது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். காலப்போக்கிலே அது எப்படி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவம் என்று சொன்னாலே வெறும் சோஷியல் ஒர்க்கு தான். என்ன கொடுப்பாங்க, இந்த சபையில் பால் பவுடர் கொடுப்பாங்களா, அந்த சபையில் அரிசி கொடுத்தாங்க, அங்கே கெரோசின் கொடுத்தாங்க, இங்கே எங்களுக்கு புடவை கொடுப்பாங்களா, இப்படி ஆயிடுச்சு. என்ன கொடுக்குறாங்க அங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. என்ன கொடுத்தாலும் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, இதை கொடுத்தாதான் ஒரு மனிதனை நாம் மாற்ற முடியும். வேதத்தையும் அதன் வார்த்தைகளையும் அதை போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நம் சமுதாயத்தை, நம் குடும்பத்தை, நம் கிராமங்களை, நம் பட்டணங்களை, நம் தேசத்தை நாம் மாற்ற முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், அவர் பைபிள் ஸ்கூலில் படித்த ஒரு பையன், நம்முடைய ஊரில் தான் ஒரு கிராமத்தில் சபை ஆரம்பித்து இவர் தான் போய் ஆரம்பித்து எல்லாம் நல்லா நடத்தி கொடுத்தா ஒரு வருஷம் கழித்து முகத்தை தொங்க போட்டு வந்தாராம் அந்த ஊழியக்கார். என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கிற அப்படின்னா சொன்னாராம், எங்கள் கிராமத்தில் ஒரு வெள்ளைக்காரர் ஆஸ்திரேலியாவிலேருந்து 500 பசு மாடுகளை கொண்டு வந்து இறக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாடு கொடுத்துட்டாரு சார். ஐயா, எங்கள் சபையிலேருந்து 10 பேர் அந்த சபைக்கு போயிட்டாங்க, ஏன்னா மாடு கொடுக்குறாங்க, அதனால் அங்கே போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது. இவர் கேட்டாராம்,
அப்போ நானும் ஆஸ்திரேலியா போய் 500 மாடு வாங்கின்னு வர சொல்கிறியா என்னன்னு கேட்டாரான். சொல்லிட்டு சொன்னாராம், அந்த 500 மாடு இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் கிடையாது. ஆனால் நீ கற்றுக்கொண்ட இந்த வேதத்தை ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது இது இருக்கிற வரைக்கும் இருக்க இல்லை, நீ இந்த உலகில் உயிர் வாழும் வரைக்கும் இதுவே ஆதாரம், இதுதான் போஷாக்கு, இதுதான் உன் ஆசீர்வாதம், இதுதான் உன்னை நடத்தும். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான். ஜனங்களுக்கு புரியாது. நம்ம ஜனங்க எப்பொழுதும் அப்படி தானே பார்க்குறோம் இல்லையா? இந்த கட்சி 5000 கொடுத்தா இங்கே ஓடுவாங்க, இன்னொரு கட்சி 10000 கொடுத்தா அங்கே ஓடுவாங்க. மனுஷன் அப்படி தான். ஆனால் தேவனுடைய மக்கள், தேவனை அறிந்து கொண்டவர்கள், தேவனால் மாற்றப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழுகிறவர்கள், தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள், நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய், தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய், இந்த உலகத்திற்கு உப்பாய். அரசியலை குறை சொல்லாதீங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை குறை சொல்லாதீங்க. நம்ம உப்பாக இருக்கிறோமா? நம்ம ருசி கொடுக்குறோமா? நம்ம சாரத்தை கொடுக்குறோமா? நம்ம வாசனையை கொடுக்குறோமா? நம்ம பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்ந்து காட்டுவது உலகத்திற்கு உப்பாய் இருப்பது. ஆமென். இல்லைங்க, இவ்வளோ பெரிய இதை நம்ம எப்படி மாற்ற முடியும்? உப்பு கொஞ்சம்தான் வேணும். நீங்களும் நானும் உலகத்தில் உப்பாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். தேவனுக்காக வாழும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை மாற்றினார், நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழும் வாழ்க்கையிலே உப்பாக இருந்து தேவனை பிரதிபலிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு கொடுத்தீர் அப்பா. நீர் அப்பத்தை பிட்கும் பொழுது எங்கள் உள்ளம் கொழுந்துவிட்டு எரிந்தது என்று சீஷர்கள் சொன்னது போல, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறப்பீராக, உள்ளங்களை திறப்பீராக. எங்களை கொண்டு நீர் இந்த உலகில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதற்காக எங்களை உப்பாக பயன்படுத்தும். அநேகரை பாதுகாக்க, அநேகருக்கு வாசனை கொடுக்க, அநேக வாழ்க்கையை ருசிகரமாய் மாற்ற நாங்கள் உப்பாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டுமே ராஜா. நீர் எங்களை கர்த்தாவே வழி நடத்தும், உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்களை ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எங்கள் விசுவாச குடும்பங்களை இந்த வேளையிலே வேலி அடைக்கிறோம். நாங்கள் ஒரு மனமாய் கர்த்தாவே உடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் குடும்பங்கள் மேன்மையாக இருக்கட்டும், இவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் மேன்மையாக இருக்கட்டும், இவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும், இவர்கள் கூட்டமாய் ஒரு கூட்ட சனம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படட்டும். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.